மத்திய அரசின் வர்த்தகத்துறை ஜூலை மாதத்திற்கான ஏற்றுமதி இறக்குமதி குறித்த தரவுகளை வெளியிட்டது அதன்படி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஒரு சதவீதம் குறைந்து முப்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அதே சமயம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அளவு நாற்பத்து மூன்று சதவீதம் அதிகரித்து அறுபத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது உள்நாட்டு விநியோகத்தை அதிகரிக்க அரசு எடுத்த சில நடவடிக்கைகளும் பலனளிக்காததால் ஏற்றுமதியில் பாதிப்பை ஏற்படுத்தியது ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குப் பிறகு முதல் முறையாக இந்தியாவின் ஏற்றுமதி குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வர்த்தக பற்றாக்குறை அளவு முப்பத்தோரு பில்லியன் டாலராக அதிகரித்தது இதற்கு முன்பு வர்த்தக பற்றாக்குறை இருபத்தாறு பில்லியன் டாலராக இருந்ததே அதிகபட்ச அளவு என கருதப்பட்டது எரிபொருள் இறக்குமதிக்கு ஆகும் செலவு பெட்ரோலியத்திற்கு எழுபது சதவீதமும் நிலக்கரிக்கு நூற்று அறுபத்தைந்து சதவீதமும் அதிகரித்ததே வர்த்தக பற்றாக்குறை உயர்வுக்கு காரணம் என்று மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் பி வி சுப்பிரமணியம் கூறியுள்ளார் மேலும் நடப்பு நிதியாண்டின் ஏற்றுமதி இலக்கான நாநூற்று எழுபது பில்லியன் டாலர் அளவை எட்டும் விதமாக நிதியாண்டின் நான்கு மாதங்களில் நூற்று ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது என்றும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் அதிகரித்த பணவீக்கம் மற்றும் அதிகரித்த வரிகளும் சில துறைகளில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தொய்வை ஏற்படுத்த காரணமாக அமைந்துவிட்டது குறிப்பாக ஜவுளி பொறியியல் ஆவரணங்கள் மற்றும் ரத்தினங்கள் துறைகளின் ஏற்றுமதி சரிவை சந்தித்தன என்கின்றனர் தொழில்துறை நிபுணர்கள் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்தது குறித்து மதிப்பீட்டு நிறுவனமான இக்ராவின் தலைமை பொருளாதார நிபுணர் அதித்தி நையர் கூறுகையில் உலக பொருளாதார மந்தநிலை அச்சங்களை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் ஏற்றுமதி வர்த்தகத்தின் அளவு அதிகரிக்க வேண்டுமென்றும் குறைந்த விலை பொருட்களை சந்தையில் அதிகப்படுத்தும் போது பற்றாக்குறையை குறைக்க உதவும் எனவும் தெரிவித்தார் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளது குறித்து இப்போது அச்சப்பட வேண்டியதில்லை இது ஒரு எச்சரிக்கையாக கருதி அரசாங்கம் வர்த்தக பற்றாக்குறையை கட்டுப்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் கொரோனா தொற்றுக்கு பிறகு பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரா தங்கபாண்டியன் நியூஸ் செவன் தமிழ்